வகுப்புகளில் நம் அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய ஊழியர் அவர்கள் லேவி நாம லேவியராகும் புத்தகத்திலிருந்து நமக்கு சொல்ல இருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே கவனத்துடனே அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்போமாக. இந்த நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு நாளை நம்மை ஆசீர்வாதமாக நாம் யாவரும் நம்மை மாற்றிக்கொள்வோமாக. இந்த வேத வசனங்களை நம்முடைய அன்புக்குரிய ஊழியர் அவர்கள் நமக்கு பேசுவார், நம் யாவரும் கேட்போமாக. நம்ம எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தின நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட 62வது வகுப்பில நாம் உட்கார்ந்திருக்கிறோம். லேவியர் ஆகமம் புத்தகத்தின் கண்ணோட்டத்தை காணும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். மிக ஒரு உன்னதமான ஒரு புத்தகமாக இதை நாம் கவனிக்கிற வேளையில மிக கவனத்தோடு இதை பின்தொடரும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகும் புத்தகத்தை எழுதியவர் மோசே என்று நாம் காண முடிகிறது. எழுதிய காலகட்டம் 1445 1444 இடைப்பட்ட இந்த காலம் என்று நாம் காண முடியும். பிட்வீன் 1445 to 1444 இந்த கிறிஸ்துவுக்கு முன் என்ற அந்த காலம். திறவுகோல் வார்த்தை பரிசுத்தம். லேவியர் ஆகமம் என்ற புத்தகத்தை காணும் பொழுதே நமக்கு பரிசுத்தம் என்கிற அந்த நினைவு வர வேண்டும். திறவுகோல் வசன பகுதிகளாக இந்த புத்தகத்தில் 17:11 20:7-8 மையமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 17:11 இப்படியாய் சொல்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்கிற ஒரு காரியம். அடுத்தபடியாக 20:7-8 ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதுதான் ஒரு விசேஷமான இந்த புத்தகம். பரிசுத்தம் என்கிறது இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து. நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவனாக இந்த புத்தகத்தை மிக அருமையாய் விளக்கப்படுத்தியிருக்கிற ஒரு காரியம். முதலாவது திறவுகோல் வசன பகுதியில நாம் பார்க்கிறோம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக. ஆத்துமா என்பது வாழ்வை குறிக்கிறது, வாழ்க்கையை குறிக்கிறது. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். அப்போ அதனாலதான் வந்து இரத்தம் என்பது ஒரு நாளும் மனிதர்கள் அதை புசிக்க கூடாது என்கிற கட்டளை மிக தெளிவாயிருக்கிறது. ஒரு பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலையும் அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கப்பட்டு நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? இரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அந்த உயிர் பிரிந்த மாத்திரத்திலே இரத்தம் உறைந்து விடும். உயிர் பிரிந்தவுடன் இரத்தம் அப்படியே இறந்து போனவர்களுக்கு இரத்தம் கையை கீறினா வருமானா? வராது. ஏன்னா உயிர் போனது, அது உறைந்து போய்விடுகிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறதுனாலே ஒருபொழுதும் நாம் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. கிராமப்புறங்களிலே சொல்லுவார்கள், உங்களுக்கு ரத்தம் குறைவா இருக்கா, ஆட்டு ரத்தம் வாங்கி சாப்பிடுங்க, மாட்டு ரத்தம் வாங்கி சாப்பிடுங்க, ரத்தம் ஒரு ரத்தம் ஒரு பக்கெட் வாங்கிட்டு வந்து அதை நல்லா பொரியல் வச்சு சாப்பிட்டா நமக்கு ரத்தம் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல, இரத்தத்தை நாம் சாப்பிடக்கூடாது என்பது கட்டளை. இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லப்பட்ட கட்டளை. வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது, மாம்சத்தின் இரத்தம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறதாகவே நாம் சாப்பிடவே கூடாது என்கிற ஒரு கட்டளை உண்டு. இந்த லேவியராகம புத்தகத்தின் திறவுகோல் அதிகாரம், மைய அதிகாரம் என்று பார்க்கும் பொழுது அது 16:16 நாம் பார்க்க முடியும். பாவ நிவர்த்தி நாள், யோம் கிப்பூர் என்கிற சொல்லக்கூடிய கிப்பூர் அப்படின்னா பாவ நிவர்த்தி. யோம் என்பது நாள், நாளை குறிக்கிறது. யோம் கிப்பூர் பாவ நிவர்த்தி நாள் என்பது எபிரேய நாட்காட்டில் கேலண்டரிலே மிக முக்கியமான ஒரு நாளாக அது இருந்தது.
ஒற்றை நாள் ஒரே ஒரு நாள் என்று முக்கியமான நாள் இருந்துச்சுனால் இந்த யோம் கிப்பூர் அதாவது பாவ நிவர்த்தி நாள் என்பதை மிக அவர்கள் அவசியமாய் அதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளையாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்த நாளிலே அந்த யோம் கிப்பூர் என்ற நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் என்று லேவியராகவும் 16:30 ஆண்டவர் ஒரு கட்டளையாய் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த யோம் கிப்பூர் என்கிற அந்த நாளிலே குறிக்கப்பட்ட நாளிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்படும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அல்லது எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு அல்ல என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது இதுல இருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம், அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, அதுல நமக்கு என்ன சாராம்சம் என்பதை நாம் பேரலாக அதை படித்து கொண்டே வருகிறோம். அப்போ அவர்களுக்கு பாவ நிவர்த்தியாக ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே பாவ நிவர்த்தி பலி ஏறெடுக்கப்பட்டது, அதன் மூலமாக அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு சம்பவத்தை இதிலே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த லேவியராகம புத்தகத்திலே கவனிக்க வேண்டிய காரியங்கள், ஆப்சர்வேஷன்ஸ், கவனிக்க வேண்டியவர்கள் என்ன குறிப்புகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். லேவியராகமத்தின் மகத்தான செய்தி தேவனுடைய பரிசுத்தம், கடவுளினுடைய பரிசுத்தம் என்பது. இங்க கடவுளே குளிப்பாட்டுற இடத்துல நாம இல்ல, வருஷத்துக்கு ஒருத்தர் வாரத்துக்கு ஒருத்தர் தண்ணி அள்ளி ஊத்தி பால் ஊத்தி இளநி ஊத்தி அதை குளிப்பாட்டி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு உட்கார வைக்க வேண்டிய இடத்துல நம்முடைய ஜீவன் உள்ள தேவன் அப்படி அல்ல. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். நாம் அவரை போய் சோப்பு போட்டு குளிப்பாட்டி உட்கார வச்சு அழகு பார்த்து தூக்கிட்டு வந்து கடல்ல இறக்குறதும் இதுல தண்ணியில விட்டு குளிப்பாடுறதுக்கும் அவசியமே இல்லை. என்னென்று சொன்னால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும்னு சொன்னா அப்புறம் நமக்கு கடவுள் எடுத்துக்க நமக்கு மேல ஒருத்தர். இங்க கடவுளே குளிப்பாட்டுற ஊரெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்கிறார், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன். அதிலே ஒரு செய்தியை கொண்டு வர பாருங்க, லேவியராகமம் 19:2, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதுதான் அந்த விசேஷம். தேவன் எப்படி இருக்கிறாரோ நான் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவரை போல நான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கடவுளே இங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு, கடவுளே இங்க வந்து இன்னொருத்தனை ஒருத்தனை ஒருத்தனை கத்தி குத்துறது, நாக்க வெட்டுறது, கண்ணை புடுங்குறதுமா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கடவுளே ஒரு பெரிய அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தால், நீதியை பின்பற்றுகிறவர், நீதியான கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தராயிருக்கிறேன், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்த தேவனை தொழுது கொள்வதாயிருந்தால் நானும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த தேவன் நம்மையும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. நீ பக்கத்துல வராத, உனக்கு வந்து இப்போ மாதை விடா இருக்கு, அதனால நீங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீங்க எல்லாம் வந்து தீட்டுப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீங்கெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் வரக்கூடாது, இந்த ஜனம்தான் வரணும், அந்த ஜனம்தான் வரணும்னு கடவுள் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றார், நான் உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய சமூகத்துல நெருங்கி இருக்கும் பொழுது கடவுள் தீட்டாயிருவாரு அப்படின்னு பயந்து ஒதுங்க வேண்டிய அவசியம் அல்ல. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் தீட்டு உள்ளவர்கள், நீங்கள் பாவம் உள்ளவர்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறேன், பரிசுத்தமாக்கி நீங்கள் என் பக்கத்துல வர வேண்டும் என்று சொல்கிறார். இப்ப பரிசுத்தமாக்க முடியாதபடிக்கு நான் பாவியா இருக்கிறேனா என்றால் கிடையாது, பரிசுத்தமாக்க முடியாதபடிக்கு நான் விலக்கி வைக்கப்பட்டவனா என்றால் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு ஜனமும் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை, நான் பரிசுத்தர், நீங்களும், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருக்க என்று சொல்கிறார். அடுத்தபடியாக லேவியர் ஆகமம் என்பது கடவுளின் புதிதாக மீட்கப்பட்ட மக்களுக்கான வழிகாட்டி புத்தகம், அதாவது ஒரு கைடன்ஸ் புக் ஆஃப் கைடன்ஸ். யாருக்கு என்று சொன்னால், எந்த ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தாரோ அவர்களை வழிகாட்டுகிற, அவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு புத்தகமாக இந்த லேவியராகமம் இருக்கிறது.
ஒரு பரிசுத்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும், அவருக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், அவருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த புத்தகம் காட்டுகிறது. பரிசுத்தமற்ற மக்கள் எப்படி பரிசுத்தமான கடவுளை அணுக முடியும் என்பதையும் காட்டுகிறது. அப்படின்னால் எல்லா ஜனங்களும் தேவனை அணுக முடியும், எப்படி அவரை தொழுது கொள்வது, எப்படி அவருக்கு சேவை செய்வது, எப்படி அவரை வணங்குவது, எப்படி அவருக்கு கீழ்ப்படிவது. புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆராதனை என்று சொன்ன வார்த்தையை காட்டிலும் தொழுகை என்று பயன்படுத்துவதற்கு காரணம் என்னச்சுனால், நாம் சேவை செய்வது மாத்திரமல்ல அவரை நாம் தொழுது கொள்கிறோம். இப்ப சேவை செய்வது என்பது என்ன, அவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து நாம் செய்வது சேவை. எனக்கு இப்படி செய், அதை பண்ண, இப்படி பண்ண, இப்படி சொன்னால் அதற்கு கட்டளையாய் நாம் கீழ்ப்படிவது சேவை, சர்வீஸ். ஆனால் நாம் சேவை மாத்திரமல்ல, we also worship God, நாம் அவரை தொழுது கொள்கிறோம், அதாவது நம்மை அர்ப்பணிக்கிறோம், முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கிறோம். அதனாலதான் நாம் தொழுகை என்கிற வார்த்தையை பயன்படுத்துவது சால சிறந்தது. உண்மையை புரிந்து வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து பயன்படுத்துவதற்கு காரணம் தொழுகை என்கிற வார்த்தை. ஆராதனை என்பது ஒரு சேவை, சண்டே சர்வீஸ் அல்ல, சண்டே வர்ஷிப், வர்ஷிப் இன் சண்டே. நம்ம வந்து ஞாயிறு ஆராதனை அப்படின்னு நம்ம கூட போட மாட்டோம், ஞாயிறு தொழுகைன்னு போட மாட்டோம், அதுல திரும்பவும் தவறுகள் வர்த்து அர்த்தம் வரும். ஞாயிறு ஆராதனை, ஞாயிறு தொழுகை என்றால் என்ன? ஞாயிறு என்பது எதை குறிக்கிறது? சூரியனை குறிக்கிறது. நம்ம சூரியனை நம்ம தொழுது கொள்கிறோமான கிடையாது. தொழுகை ஞாயிற்றுக்கிழமையில நடத்தப்படுகிறது, வர்ஷிப் ஆன் சண்டேஸ். தொழுகை ஞாயிற்றுக்கிழமை, தொழுகை நேரம் அப்படி பயன்படுத்துவது மக்களுக்கு சரியான தகவலை நாம் கொடுப்பதா இருக்கிறோம். இல்ல ஞாயிறு தொழுகை, ஞாயிறு ஆராதனை அப்படின்னா ஏதோ சூரியனை கும்பிட்டு கொள்வதாக அர்த்தம் அல்ல. நம்ம எல்லாம் தெரியாமல் பயன்படுத்துவதல்ல, அதை தெரிந்துதான் பயன்படுத்துகிறோம். ஆனா இதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணுமா அப்படின்னா அதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஞாயிறு ஆராதனை அப்படின்னு போடும் பொழுது அது எதை குறிக்கிறது? ஞாயிறை ஆராதிப்பது போல நாம் ஒரு தவறான செய்தியை கொடுப்பது அல்ல. அப்போ அதை நாம், அதையும் நாம் கவனிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். இப்ப தொழுகை, அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் தேவன் கவனிக்கிறவராக இருப்பதனாலே பரிசுத்தம் என்கிற ஒரு இடத்துல எந்த வகையிலும் ஒரு சின்ன புள்ளி கூட இருப்பதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை என்பதாலே எல்லா இடங்களிலும் எல்லா வார்த்தைகளையும் சகலவற்றையும் நாம் கவனமாய் அதை பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. லேவி ராம புத்தகம் தேவனாலே புதிதாக மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியான ஒரு புத்தகம். அந்த பரிசுத்த தேவனை எப்படி நாம் வணங்குவது, எப்படி சேவிப்பது, எப்படி அவருக்கு கீழ்ப்படிவது என்பதை காட்டுகிற ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. யாத்திரை ஆரம்பத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டு ஆசாரியர்களின் ராஜ்யமாகவும் பரிசுத்த தேசமாகவும் நிறுவப்பட்டது. தேவ மக்கள் தங்கள் ஆசாரிய அழைப்பை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை லேவி ராகமும் குறிப்பிட்டு காண்பிக்கிறது. இப்ப எல்லா ஜனங்களையும் தன்னுடைய சேவை கண்டு தேவன் தெரிந்தெடுக்கவில்லை நியாயப்பிரமாணத்தின்படி, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாரார், லேவி கோத்திரத்தார் மாத்திரமே தேவனுடைய வேலையை செய்வதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். எல்லா லேவி கோத்திரமும் அல்ல, அதிலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தான் தேவனுடைய வேலையை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதை நாம் லேவி ராகம புத்தகத்தையும் புதிய ஏற்பாட்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வித்தியாசத்தை நாம் புரிய வேண்டும். தலைப்பு சற்றே தவறாக நம்மை வழிநடத்துகிறது என்று நான் சொல்ல முடியும். ஏனென்றால் புத்தகம் முழுவதுமாக லேவியர்களை பற்றியது அல்ல, ஆனால் லேவியர்களின் ஒரு பிரிவான ஆசாரியர்களை பற்றியது. லேவி கோத்திரத்தார் அத்தனை பேரும் ஆசாரியர்கள் என்று சொல்வதற்கு அல்ல, லேவி கோத்திரத்திலே ஆசாரியர்கள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய வேலையை செய்வதாக வருகிறார்கள். அப்ப லேவிய ராகமம் என்று சொல்லும் பொழுது லேவி கோத்திரத்துக்கு முழுமையான சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல, அதிலே பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கும் தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று ஜனங்களுக்கும் சொல்லப்படுகிற ஒரு புத்தகம். அதனாலதான் தலைப்பு என்று சொல்லும் பொழுது சற்றே தவறாக வழிநடத்துவது போல தோன்றினாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்திருக்க வேண்டியது அவசியம். லேவிய ராகமம் 27 அதிகாரங்களிலே 56 முறை
தேவன் இந்த சட்டங்களை மோசேக்கு வழங்கினார் என்று மீண்டும் 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 அது சொல்லப்பட்டிருக்கிறது. 56 முறை நான் இந்த சட்டத்தை கொடுத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார் மோசேக்கு. தேவன் இந்த சட்டங்களை மோசேக்கு வழங்கினார் என்று மீண்டும் மீண்டும் அந்த ஸ்டேட்மெண்ட் வருகிறதை நாம் இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும். லேவியர் ஆகமத்திலே எந்த ஜியாகிராபிக்கல் மூமெண்ட்டும் நடைபெறவில்லை. அதாவது நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க, கேம்ப் போடுறாங்க, 40 வருஷம் அப்படியே நடந்துகிட்டே போய் தான் கானான் தேசத்தை போய் அடைந்தார்கள். ஆனால் இந்த புத்தகம் எழுதப்பட்ட பொழுதோ அந்த கேம்ப் நகரவே இல்லை, ஒரே இடத்துலதான் இருந்தார்கள் அந்த இடத்துல. அதனாலதான் நம்மளுடைய இந்த லேவியர் ஆகமம் எழுதப்பட்ட காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா 1 வருஷம்தான் இருக்கும். 1445 1444 வருடங்கள் தான் 1 வருடம். அந்த 1 வருடத்துக்கு இடைப்பட்ட காலங்களிலே எந்த விதமான இந்த கேம்பும் நகரவே இல்லை, ஒரே இடத்துலதான் இருந்தார்கள் என்பதையும் நாம் கவனிக்க முடியும். இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் மலையின் அடிவாரத்திலே முகாமிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த இப்படிப்பட்டதான இந்த செயல்பாடு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், அதை நிறைவேற்றுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும். முதல் பஸ்காவோடு ஒரு புதிய கேலண்டர் அவர்களுக்கு தொடங்குகிறது. முதல் பஸ்காவோடு புதிய கேலண்டர் துவங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். யாத்திரையாகம புத்தகம் 12:21 வாசியுங்கள். யாத்திராகம 12:21. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து என்று சொல்கிறார். இப்போ அதே புத்தகம் 40 யாத்திராகம் 40:17 வாசிங்க. யாத்திராகம் 40:17. வாசஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆசரிப்பு கூடாரம் முதலாம் 2 வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. அதான் அந்த முடிவுக்கு வருகிற அந்த முதல் பஸ்காவுடன் புதிய நாட்காட்டி, அதாவது கேலண்டர், புதிய கேலண்டர் தொடங்குகிறதை நாம் பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரம், இந்த வாசஸ்தலம் சரியாக 1 வருடத்திலே கட்டி முடிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்க முடியும். அந்த கட்டிடத்திலே லேவியர் ஆகமம் சம்பவத்தை எடுத்துக்கொள்கிறார் மற்றும் அதன் நிகழ்வுகள் 2ஆம் ஆண்டின் முதல் மாதத்திலே நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி நாம் யாத்திராம் 40:17 வாசித்தது போல 2ஆம் வருஷத்திலே முதல் மாதத்திலே முதல் தேதியிலே அந்த வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது, அதுல இருந்து இந்த லேவியர் ஆகமம் துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம். எண்ணாகமத்துக்கு நாம் வரும்பொழுது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இஸ்ரவேலர் 2வது மாதத்தின் தொடக்கத்தில் இந்த புத்தகம் திறக்கிறது நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி என்று சொல்லி அவர்கள் துவங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ 1 வருட காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கேம்ப்ல இருந்தார்கள், நகரவே இல்லை, முழுவதுமாய் அந்த வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியேற்ற தேவனுக்கு ஒரே ஒரு இரவு மட்டுமே தேவைப்பட்டது. 1 நைட்ல எகிப்திலிருந்து வெளியே வந்தார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய எகிப்தை வெளியேற்றுவதற்கு 40 வருடங்கள் கடந்து போனது. நான் சொல்றது புரியுதா? ஒரே நைட்ல எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வர்றார். ஆனால் எகிப்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு 40 வருஷம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா, எகிப்து என்கிற அந்த எண்ணம், எகிப்து என்கிற அந்த விக்கிரகம், எகிப்து என்கிற விக்கிரக ஆராதனை, எகிப்து என்கிற கீழ்ப்படியாமை, எகிப்து என்கிற அந்த முறைமைகள் இந்த ஜனங்களுக்கு இருதயத்திலே கரையாய் படிந்திருந்தது. அந்த தேசத்தை விட்டு இவர்கள் வெளியே வந்தாலும் அந்த எண்ணங்கள் இவர்களுக்குள்ளவே இருந்தது. அப்ப அந்த எண்ணங்கள் முழுவதும் அழிக்கப்படுகிறது வரைக்கும், அந்த ஜனங்கள் வெளியேற்றப்படுவது வரைக்கும் இந்த
நாற்பது வருடம் தேவனுக்கு ஏற்படுத்தப்பட்டது, அவர்களுக்கு தேவைப்பட்டது என்பதை நாம பார்க்க வேண்டும். எகிப்தை வெளியே வந்துட்டாங்க, ஆனா அதை உதறி போட்டுட்டு வரல. அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர்களுடைய எல்லா அந்த விக்கிரக ஆராதனைகளும் இருதயத்திலே தாங்கி கொண்டுதான் வந்தார்கள். நம்ம போன வாரத்துல நம்ம பைபிள் அந்த படத்துல பார்த்தது மாதிரி மேலே மேலே ஸ்தம்பம், கீழே இரவில் அக்னி ஸ்தம்பம். அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள், தங்குவதற்கு இடம் இல்லை, அவர்களுக்கு நிழல் இல்லை. அப்பேற்பட்ட வனாந்திரமான ஒரு படத்தை நம்ம பார்க்கிறோமே. தேவன்தான் கூட இருக்கிறார் என்று தெரிந்து கூட அவர்களுக்கு கீழ்ப்படிவதற்கு மனம் இல்லாமல் 40 வருட காலங்கள் தேவன் அவர்களை பாதுகாத்த பொழுதும் போஷித்த பொழுதும் சட்டை துணிகள் கீழியாத பொழுதும் அந்த வனாந்திர படங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அவ்வளவு மோசமான வனாந்திரத்திலே அவர்கள் கால் செருப்பு கூட கிழியாத பொழுதும் தேவன் அவர்களுக்கு முரட்டாட்டம் பண்ணின சூழ்நிலையிலே கூட அவர்களை பாதுகாத்த பொழுதும் 40 வருடமாக அத்தனை பேரும் அழியும் வரைக்கும் ஒருவரும் அந்த எகிப்து என்கிற அந்த எண்ணத்தை தங்களுடைய இருதயத்திலிருந்து வெளியேற்றப்படவில்லை என்பதை நாம் அறிந்தோம். இந்த லேவியர் ஆகமும் மிக குறைவான சம்பவங்களையே தன்னில் கொண்டு உள்ளது. ஆனால் தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலான உறவை அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வகிப்பதற்கான விதிமுறைகளை இது கிட்டத்தட்ட முழுமையாய் இந்த புத்தகம் கொண்டுள்ளது. எப்படி நான் பரிசுத்தம் பண்ணுகிறேன், நீங்கள் உங்களை எப்படி பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும், ஜனங்கள் எப்படி பரிசுத்தம் பண்ணி தன்னிடத்துல வர வேண்டும், தன்னை எப்படி சேவிக்க வேண்டும், தன்னை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், தனக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த உறவு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்டதான அந்த கனெக்டிவிட்டி பாயிண்டை அவர் வெகு தெளிவாய் இந்த லேவியராகவும் 27 அதிகாரங்களிலும் அவர் வெளிப்படுத்துகிறதை முழு புத்தகமும் நமக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. லேவியர் ஆகமத்தின் மிகப்பெரிய செய்தி, பாவமுள்ள மனிதன் எப்படி தேவனுடைய பரிசுத்தத்திற்கு அணுக முடியும் என்பது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த லேவியர் ஆகம புத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி பலி செலுத்த வேண்டும், எந்த கன்றுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும், எந்த புறா குஞ்சை கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும், எப்பொழுது பலி செலுத்த வேண்டும், எந்த நாளிலே பலி செலுத்த வேண்டும் என்கிற எல்லா கட்டளைகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்து தங்களை எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப அதெல்லாம் அவர்கள் முறைப்படி கீழ்ப்படிந்து முறைப்படி அதை பற்றி கொண்டு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே வர வேண்டியது அவர்களுக்கு கட்டளையாய் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தம் என்ற இந்த கருப்பொருள் லேவியர் ஆகமத்திலே 87 முறை தோன்றுகிறது. நான் போன ஸ்லைட்ல சொன்னேன், 56 முறை தேவன் நான் உனக்கு கொடுத்தேன், தேவன் மோசைக்கு கொடுத்தார் என்கிற அந்த சம்பவம் 56 முறை லேவியர் ஆகமத்தில எப்படி வருகிறதோ, பரிசுத்தம் என்ற அந்த கருத்து லேவியர் ஆகமத்தில 87 முறை வருகிறதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்தமாக இருத்தல் என்பது பிரித்து எடுத்தல் அல்லது பிரிக்கப்பட்டது என்று பொருள். இந்த பொருள் புதிய ஏற்பாட்டில் எந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியும், சபை என்கிறதை நாம் சொல்லுகிறோம். சபை என்கிற எக்லீசியா என்கிற கிரேக்க வார்த்தையை அது சொல்லுகிறது, பிரித்து எடுக்கப்பட்டது. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்றால், பிரித்து எடுக்கப்பட்டவர்களே கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்கிற அந்த பதம் எக்லீசியா என்கிற கிரேக்க வார்த்தையை சொல்லுகிறது. இப்ப இந்த புதிய பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், பிரித்து எடுக்கப்படுதல், பிரிக்கப்பட்டவர்கள், ஜனத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள், தேவனுக்கென்று தங்கள் எல்லா கற்பனைகளையும் விக்கிரக ஆராதனையும் சுய சிந்தனைகளையும் சுய எண்ணங்களையும் முயற்சிகளையும் முழுவதுமாய் கலைந்து எடுத்து பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுடைய வாக்கின்படி, தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்பதற்கு தான் பரிசுத்தம் என்று பொருள். அவர்கள் மற்ற ஜனங்களிலிருந்து தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட வேண்டும், அவர்கள் தான் பரிசுத்தர். இப்போ நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டவன் என்றால் என்ன அர்த்தம்னா, நான் சாதாரண ஜனங்களிடத்திலிருந்து தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டவன், அவர்கள் பழக்க வழக்கங்களிலிருந்து நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். எதற்காக பிரித்து எடுக்கப்பட்டவன்,
தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய கட்டளையின்படி நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று பொருள். இந்த புத்தகம் தேவனுடைய பரிசுத்தம் பற்றிய கருத்தை மையமாக கொண்டுள்ளது என்று நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இதனுடைய திறவுகோல் வார்த்தை என்பது பரிசுத்தத்தை கொடுக்கிறது. இப்போ பரிசுத்தம் மற்ற ஜனங்கள், பரிசுத்தம் இல்லாத மக்கள் எவ்வாறு தேவனை அணுக முடியும் என்றும், தொடர்ந்து அவருடன் உறவுல கனெக்ஷன்ல எவ்வாறு இருக்க முடியும் என்பதையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. நான் வந்து பாவியா இருக்கிறேன், நான் தவறு செய்து விட்டேன், நான் மீறி விட்டேன், கட்டளையை நான் கீழ்ப்படியவில்லை அப்படின்றால் நான் தேவனை தொழுது கொள்ள முடியாதா என்றால் தொழுது கொள்ள முடியும். அப்ப எப்படி தொழுது கொள்ள முடியும், எப்படி என்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ள முடியும் என்கிற எல்லா விவரங்களையும் மிக தெளிவாய் சொல்லுகிற ஒரு புத்தகமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு லா புக்காக, ஒரு சட்ட புத்தகமாக இது கொடுக்கப்பட்டது. தேவனை சென்றடையும் வழி கொஞ்சம் குறைய இரத்தத்திலான ஆன பலி என்பதை வலியுறுத்துகிற ஒரு புத்தகம். அந்த கொஞ்சம் குறைய என்பதற்கு நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை நான் அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கு முந்தின ஸ்லைட்ல நாம பார்த்தோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதுல ஒரு சின்ன வார்த்தையை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கொஞ்சம் குறைய என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. எபிரேயர் 9:22 படிங்க. எபிரேயர் 9:22 கவனிச்சிங்களா, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம உச்சரித்திருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன் கொஞ்சம் குறைய அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த வசனத்தை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு கொண்டு வரேன். பரிசுத்தமான தேவன் ஜனங்களின் பாவத்தின் காரணமாக ஜனங்களுடைய வாழ்க்கையின் விலை உயர்ந்த விலையான இரத்த பலிகளை அவர் கேட்கிறார் என்பதை பலி செலுத்துகிறவர்கள் நினைவு கூற வேண்டும். அதாவது நமக்கு இப்போ போய் செக் பண்றோம் ஹாஸ்பிட்டல்ல, நமக்கு வந்து 12 பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து 4 பாயிண்ட் தான் இருக்கு, 5 பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டாலே அவன் வந்து தேவையான ரத்தம் உடம்புல இல்லை, அதனால நீ எப்படினாலும் கொலாப்ஸ் ஆகி உன்னுடைய ஹார்ட் நின்று போய் கீழே விழுந்து செத்து போவ அப்படின்னு டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ உங்களுக்கு ரத்தம் உடனே ஏத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ரத்தத்தை எங்கேயாவது போய் கடையில போய் வாங்க முடியுமானா முடியாது. ஒருவேளை ஏபி நெகட்டிவ் உங்களுக்கு ரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோமே, உடனே உங்களுக்கு ஏபி நெகட்டிவ் ரத்தம் வகையை தேடி அவர்கள் அலைவார்கள். வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு எல்லாருக்கும் கேட்டு யாருக்காவது இருக்கா இருக்கா இருக்கான்னு அலைந்து எடுத்து அந்த வகை ரத்தத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு தானமாகத்தான் கொடுக்க முடியுமே அன்றி விலை கொடுத்து நீங்கள் வாங்க முடியாது. ஏன் விலை கொடுத்து வாங்க முடியாது என்றால் அதற்கு விலையை நிர்ணயிக்க முடியாது. ஒரு லிட்டர் ரத்தம் எத்தனை ரூபாப்பா, 1000 ரூபாயா, 2000 ரூபாயா, 1 லட்சமா, 2 லட்சமா நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா 2 லட்சம் கொடுத்தா, 2 லட்சம் வச்சிருக்கேன் எனக்கு 1 லிட்டர் ரத்தம் கூட அப்படின்னா கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவா, முடியாது. விலை இல்லாத ஒரு பொருள் என்று சொன்னால் அது சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தம், சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள். அதை ஒரு மனுஷனும் எந்த கொம்பனும் உருவாக்கவே முடியாது, அதை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த ரத்தத்திலே உயிரை நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னார் முன்னாடி. ஃபர்ஸ்ட்ல முதல் ஸ்லைடுகள நான் அதை குறித்து நான் சொன்னேன். அப்போ இந்த ரத்தத்தை ஒருவன் கொண்டு வருகிறதா இருந்தால் அந்த ரத்தம் விலை இல்லாத ஒரு பொருள், விலை ஏறப்பெற்ற ஒரு பொருள், விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு பொருள். அந்த ரத்தத்தை கொண்டு என்னுடைய உயிரை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உயிர் என்னுடைய ரத்தத்தில் இருக்கிறது, என்னுடைய உயிரை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த ரத்தத்தை போல ஒரு ரத்தத்தை நான் கொண்டு வந்துதான் தேவனிடத்திலிருந்து என்னுடைய பாவத்திற்கான மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அந்த எபிரே ஆக்கியோன் அந்த நினைவுபடுத்துகிறார். அப்போ தேவனிடத்துல என்னுடைய உயிரை, பாவம் செய்த என்னுடைய உயிரை நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால்
என்னுடைய பாவத்திற்கு ஒரு நிவாரணமாக ஒரு ஒரு பைசாவையோ ஒரு தங்கத்தையோ அல்லது நான் முடியை வெட்டிக்கிறதோ அல்லது என்னுடைய நகத்தை வெட்டிக்கிறதோ அல்லது நான் வந்து 2000 கிலோமீட்டர் பாத யாத்திரை போயோ அல்லது நான் வந்து என்னுடைய ஏதாவது ஒரு சொத்துக்களை நான் எழுதி கொடுத்தோ என்னுடைய பாவத்திற்கு நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேலர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக நீ ஒரு ஜீவனை கொடுக்க வேண்டும், ரத்தத்திற்கு ஈடாக உன்னுடைய ரத்தத்தை காப்பாற்றிக் கொள்ள, அதாவது உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னொரு ரத்தத்தை ஒரு உயிரை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனையை நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுக்கு கட்டளையாய் கொடுத்ததுதான் லேவியராகம புத்தகம் கொண்டு வருகிறது. லேவியராகம 17:11 வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்காக உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். பக்கம் 149 பேஜ் நம்பர் 149 லேவியராகமம் 17:11 பாருங்க, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரத்தத்தை நாம சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளையா இருக்கு. ரத்தம் கம்மியா இருக்கு, பிள்ளை சோகமா தெரியுறா, சோகையா தெரியுறா, அப்படியே வெளியில் போயிருக்கிறா, அவளுக்கு 2 ஆட்டு ரத்தம் வாங்கி கொடுங்க, நல்ல ஆட்டு பொரியல் வச்சு நல்லா கொடுங்க, உடனே ரத்தம் ஏறிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, சத்தியத்தின்படி பைபிள் படி நாம் ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. 12 அடுத்த வசனத்தை வாசிங்க, சாப்பிடக்கூடாது. 14 வசனத்தை கூட வாசிங்க, சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம், ஆகிய எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதில் ரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்களா. ரத்தத்தை ஒரு நாளும் சாப்பிடுவதற்கு நமக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. ரத்தம் ஜீவனுக்கு சமானம், ஒரு உயிரை நாம சாப்பிடுவதற்கு சமம் என்று அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கட்டளையாய் கொடுத்தது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே கூட நமக்கும், நம்ம உடனே கேட்கலாம் பழைய ஏற்பாடு தான் இஸ்ரவேலருக்குன்னு சொல்றீங்களே, அப்போ புதிய ஏற்பாட்டுல அது இருக்கு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுக்கும் நாங்க நீங்க வாங்க. 15 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:28 வசனத்தை வாசிங்க, எவைகளில் விக்கிரகங்களுக்கு ரத்தத்திற்கும் நெருக்கின்ற செத்ததற்கும் பேச்சுத்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அப்போ ரத்தம் நம்மளும் நம்மளும் சாப்பிட, இந்த காலத்துல ரத்தத்துல உயிர் இருக்கிறது, எந்த காலத்திலையும் புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடுல ரத்தத்துல உயிர் என்பது அது நியமனம், அது தேவன் அதிலே வைத்திருக்கிறார். ஆகவே எந்த காலத்திலையும் நாம் ரத்தம் சாப்பிடுவதற்கு நமக்கு இடம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடன் நடப்பது அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நாம் எப்படி செயல்பட முடியும் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாம் செயல்படுகிறோம். லேவியர் ஆரம்பத்திலே விவரிக்கப்பட்டுள்ளதை எபிரேயர் புத்தகத்திலே சுருக்கமாக இருப்பதை நாம் காண முடியும். லேவியர் ஆகம புத்தகமும் எபிரேயர் புத்தகமும் உங்களுக்கு இணையாக என்னெல்லாம் லேவியர் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ ஏறத்தாழ அத்தனையையும் எபிரேய புத்தகம் நமக்கு ஒப்பிட்டு 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 கிறிஸ்துவை காண்பித்துக் கொண்டே வருகிற ஒரு புத்தகமாக நாம் காண முடியும். லேவியராகமும் எபிரேய புத்தகமும், லேவியராகமும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரத்யட்சமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறதோ, எபிரேய புத்தகம் என்ன சொல்லுகிறது என்றால் எப்படி பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்தாரோ அவைகளை எப்படியாக புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் மூலமாக அதை நிறைவேற்றினார் என்பதை ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டது நிறைவேற்றப்பட்டதை ஒப்பிட்டு காண்பிக்கிற ஒரு புத்தகமாக புதிய ஏற்பாட்டில் எபிரேய புத்தகம் இருக்கிறது. இந்த லேவியராகம புத்தகம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 பலிகள், முதல் 17
பலிகளை குறித்து என்னென்ன பதி பலி எப்படி இருக்கணும், எத்தனை வருஷம் ஆட்டுக்குட்டி, எத்தனை வருஷம் மாடு, இப்படி எல்லாம் பலிகளை குறித்து விவரமாக அதை யார் கொண்டு வரணும், அதை எப்படி வெட்டணும், அது எங்க தலையில வந்து கை வச்சு வெட்டணுமா, ரத்தத்தை வந்து எதுல பூசணும், யாருக்கு கொண்டு போகணும், கறி யாருக்கு, கால் யாருக்கு, தொடைப்பகுதி யாருக்கு என்று சொல்லி விவரமாய் சொல்லப்படுகிற அந்த பலிகளை குறித்ததான பகுதி முதல் 17 அதிகாரமும் பரிசுத்தப்படுத்துதலை குறித்து மீதம் உள்ள அதிகாரங்களும் அங்கு சொல்லப்படுகிறது. மீதம் உள்ள 10 அதிகாரங்களும் முதல் 17 அதிகாரங்கள் பலிகளை குறித்தும் சாங்டிபிகேஷனை குறித்து பரிசுத்தப்படுத்தப்படுதலை குறித்து மீதம் உள்ள 18-27 அதிகாரமும் அங்கு சொல்லப்படுகிற இரண்டாவது பகுதியாக பார்க்கிறோம். இந்த லேவி ராகமத்தின் சுருக்கத்தை நான் சொல்கிறேன். லேவி ராகமத்திலே இஸ்ரவேலர் தங்கள் ஆசாரிய அழைப்பை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று கற்பிக்கப்படுகிறது. இப்ப நாம இதை கொஞ்சம் கவனிக்கலாம். எபிரேயர் புத்தகத்துக்கு 5:4 வசனத்துக்கு வாங்க. எபிரேயர் 5:4 வசனத்துல தங்கள் ஆசாரிய அழைப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று லேவிராகமம் கட்டளையிடுகிறது. அப்படி என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், லேவிராகம புத்தகம் என்பது எல்லா லேவி ஜனங்களுக்கும் சொல்லப்படவில்லை. லேவி ஜனங்களில் இருக்கக்கூடிய தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது என்னென்ன என்ன செய்வார்கள், இந்த ஆசாரிய வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது போல நாமும் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். ஆரோனை போல நாம் அழைக்கப்பட்டாதான் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். 5:4 வசனத்திலே நம்ம அப்படித்தானே பார்க்கணும் இல்லையா. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அப்படி என்று சொன்னால் ஊழியம் செய்கிறவர்கள் தேவனாலே அழைக்கப்பட வேண்டும் என்பதாக நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இப்ப ஊழியம் செய்கிறவர்கள் என்னை தேவன அழைச்சிருக்கிறாரு, ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார், ஆகவே நான் ஊழியம் செய்ய வர்றேன். சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ஊழியத்திற்காக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனா ஆண்டவர் அழைப்புக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா எங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஆனா ஆண்டவர் இன்னும் அழைக்கல, அதனால காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வேலை பார்த்துட்டு இருப்பார். ஆண்டவர் எப்ப அழைக்கிறாரோ நான் உடனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. எபிரேயர் 5:4 இப்ப 5 வசனத்தை வாசிங்க. தம்மை தாமே உயர்த்தவில்லை. இப்போ 4 வசனம் யார குறிச்சு சொல்லுது, புரியுதா? நான் திரும்ப வாசிக்கிறேன். எபிரேயர் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 5 அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். 5 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கவனமா உங்களுடைய பைபிளை படி பாருங்க. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். யாரு? பிரதான ஆசாரியன். சரி, 2 வசனம். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அது நிமித்தம் அவன், அந்த அவன்றது யாரு? பிரதான ஆசாரியன். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாயிருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. அப்படின்னா இந்த ஆரோனை போல யார் அழைக்கப்படார்கள்? ஆரோன் எதற்காக அழைக்கப்பட்டார்? பிரதான ஆசிரியர் அழைக்கப்படுகிறார். அப்போ ஒரு மனுஷன் பிரதான ஆசிரியர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனால் அழைக்கப்பட வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரா இருக்கிறார்,
அவர் தேவனால் அழைக்கப்பட்டார். இப்ப நீங்களும் நானும் பிரதான ஆசாரியனாக ஒரு நாளும் நியமிக்கப்பட போவது அல்ல, நீங்களும் நானும் ஆசாரியர்களா இருக்கிறோம். நீங்களும் நானும் பிரதான ஆசாரியராக ஒரு நாளும் நாம் அழைக்கப்பட போவது அல்ல. ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் பிதாவானவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் பிரதான ஆசாரியருக்கு என்று ஒரு நாளும் காத்து கிடக்க வேண்டாம். ஆண்டவரன் அழைப்பாரு அழைப்பாரு அழைப்பாருன்னு அழைக்கவே மாட்டார். நீங்களா திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு ஆண்டவரனை விளையாடுல தட்டி கூப்பிட்டாரு ஒடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாரு. அது நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிற ஒரு சப்ப கட்டி கொள்ளுவது. இந்த வசனம் எபிரேயர் 5:4 சொல்லுவது பிரதான ஆசாரியரின் அழைப்பை குறித்து சொல்லுகிறதே அன்று ஆசாரியனை அழைக்கிறது அல்ல. அப்ப ஆசாரியர்கள் யார்? நீங்களும் நானும். எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, எப்பொழுது நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோமோ, அப்பவே நாம் ஆசாரியர்கள் என்று வேதாமம் சொல்லுகிறது. எப்படி? 1 பேதுரு 2:5-6, 7, 8, 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:5 நீங்க பைபிள்ல கவனிங்க. 318 பக்கம் 5 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். யாரா கட்டப்பட்டு வர்றோமா? ஆசாரிய கூட்டமா நாம கட்டப்பட்டு வருகிறோம். எப்போ கட்டப்பட்டு வருகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படிக்கு எப்போ நாம தயாராகப்பட்டோமோ அப்பொழுதே நாம் ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே 6 அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூளை கல்லை சியோனில் வைக்கிறேன். சத்தமா வாசிங்க. பாருங்க, நீங்களோ யாரு? இந்த பேதுரு நிருபம் யாருக்கெல்லாம் எழுதிட்டு வர்றாரு? எல்லா ஜனங்களுக்கும் எழுதி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலோத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தனியா தேசங்களிலே செதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரை பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் எழுதுகிறார். அவர் என்ன சொல்றார்? நீங்களோ 2:9 உங்களை நீங்களும் நானும் எப்போ நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையை நாம ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்தோமோ அப்பையில இருந்து நாம் ஆசாரியர்கள் இருக்கிறோம். ஆனால் பிரதான ஆசாரியன் என்பதற்கு தேவன் ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டும். இப்பொழுது பிரதான ஆசாரியன் அவசியமா என்றால் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக பிதாவானவர் நியமித்து தன்னுடைய வலது பரிசுத்தில் வைத்திருக்கிறார். இனிமேல் எவரையும் பிரதான ஆசாரியரை நியமிப்பது அல்ல. காத்துக்கொண்டு இளவம் பஞ்ச காத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காருங்க. பிரதான ஆசாரியர் நியமனம் தான் பிதாவானவர் நியமிக்கிறார் ஆரோனை போல. ஆனால் நீங்களும் நானும் எப்பொழுது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதே நாம் ஆசாரியர்களா இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நீர். அதுதான் நம்ம கவனிக்கணும். அடுத்தது 1:6 வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை அவர் ஆசாரியரன் ஆக்கினார்.
எப்போ நாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோமோ நாம் அவருடைய வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஆசாரின்னா நம்ம ஊர்ல செய்யற இந்த மர ஆசாரி இல்ல, இது தேவனுடைய வேலையை செய்யறவர்களே ஆசாரியர்கள், அதாவது தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கிறது. எல்லாரும் நாம் தேவனுடைய வேலையை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அத்தனை பேரும் வீட்டிலேயோ, வேலை ஸ்தலங்களிலேயோ, சபையிலேயோ, வீதிகளிலோ, எங்க இருந்தாலும் தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. சிலர் ஜனங்கள் வேலையை பார்த்து கொண்டே கர்த்தருடைய வேலையை செய்கிறார்கள், சிலர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முழுமையாய் கர்த்தருடைய வேலையை செய்கிறார்கள், சிலர் வேலை செய்து கொண்டு வேலை ஸ்தலங்களிலே கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அத்தனை பேரும் ஆசாரியர்கள். அது அவரவருடைய வசதியை பொறுத்து, முழு நேரம் ஊழியமோ, முழு நேர ஆசாரியனோ, பகுதி நேர ஆசாரியனோ, அல்லது வேலை செய்து கொண்டு வேலை ஸ்தலங்களிலே டிராக்டை கொடுத்து கொண்டு எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனா இருக்கிறேனோ அது அவரவருடைய பொறுப்பு. ஆனால் எப்பொழுது ஒருவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டானோ அவன் ஊழியக்காரன் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் எங்க போனாலும், எங்க இருந்தாலும், நீ குடித்தாலும், சாப்பிட்டாலும், வாழ்ந்தாலும், படுத்தாலும், எப்பொழுது நீ தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யாத்திரை ஆரம்பத்தில் உள்ள அடிமைத்தன தேசத்திலிருந்தும் லேவியர் ஆரம்பத்தில் உள்ள தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கும் கொண்டு வரப்பட்ட ஜனங்களுக்கு இந்த லேவியர் ஆரம்ப புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். அவை இதிலிருந்து, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி? மீட்பில் இருந்து சேவை வரை அவர்கள் சேவை செய்ய வேண்டும். எப்படி சேவை செய்ய வேண்டும் என்ற கட்டளை, மீட்பில் இருந்து சேவை வரை விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். இப்பொழுது தங்களை அர்ப்பணிக்க வேண்டிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். லேவியராகும் புத்தகம் லேவியரின் ஆசாரியத்துவத்திற்கான ஒரு கையேடாக அது செயல்படுகிறது. இது வழிபாட்டிற்கான வழிமுறைகளையும் ஒழுங்கு முறைகளையும் இது வழங்குகிற ஒரு புத்தகம். மீட்கப்பட்ட நபர்களுக்கு கீழ்கண்ட வகையிலே வழிகாட்டுகிறது. முதலாவது, எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. சரி, தொழுது கொள்வதற்கும் சேவைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். சேவை என்பது சொல்லப்பட்ட கட்டளையின்படியே செய்வது, அதாவது தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நல்லா குளிச்சுட்டு வா, தலையை வாரிட்டு வா, ஜடை போட்டுட்டு வா, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடு, இதுல இதுல தொங்கணும், மணி ஆட்டிக்கணும், இதெல்லாம் சொல்லப்பட்ட கட்டளையின்படியே செய்வது, அதுதான் சேவை. அப்போ வழிபாடு என்பது தேவனை தொழுது கொள்கிற ஒரு காரியம், நம்மை அர்ப்பணிப்புற ஒரு காரியம். அந்த ஜனங்களுக்கு எப்படி வழிபடணும், எப்படி சேவிக்கணும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த நாட்களிலே, அதாவது கிறிஸ்துவின் சிலுவைக்கு பின்பு கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்கள் எப்படி ஒருவர் கிறிஸ்தவன் ஆவதற்கு இணையாக இருக்க வேண்டும் என்பது, கிறிஸ்துவில் புதிதாக பிறந்த குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை 1 பேதுரு 2:2 நமக்கு கற்பிக்கிறது. அதிலே அவர்கள் கற்பிக்கப்பட வேண்டும். 1 பேதுரு 2:2 அவர் சொல்றார், புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாளன்மை வாஞ்சியா இருங்கள் என்று அவர் சொல்வார். அதிலே அவர்கள் கற்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களாகி நாம் அதிலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து இதை வலியுறுத்துகிறார் பாருங்க. அவருடைய கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிற Matthew 28:19-20 மனப்பாடமாய் நாம் அறிகிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப அதுல 4 ஸ்டெப் இருக்கு. அதாவது நீங்கள் முதலாவது புறப்பட்டு போக வேண்டும், எல்லா ஜனங்களையும் சீஷராக்க வேண்டும், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், அவர்கள் கை கொள்ளும்படி இந்த உபதேசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் நாம வளர வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். புதிதாக கிறிஸ்துக்குள்ள வந்தவர்களுக்கு விசுவாசத்திலே முதிர்ச்சி அடையும்படியாய் தேவ வார்த்தையிலிருந்து போதனை அவர்களுக்கு அவசியப்படுகிறது. அப்ப படித்துக்கொண்டே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அங்கே இருக்கிறது. வேத வகுப்புகள் உதவியாகவும், முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவனோடு அந்த வாழ்க்கையை எப்போதும் அவர்களோடு ஒன்றி நிற்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடங்கள் உதவியா இருக்கிறது. வார்த்தைக்கு உண்மையா இருக்கும் நன்கு பிரயோஜனம் உள்ள உத்தமமாய் சத்தியமாய் எழுதப்பட்ட ஆய்வு வழிகாட்டிகள் உதவியா இருக்கிறது. கன்கார்டன்ஸ், டிக்ஷனரிஸ் போன்றவைகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வளருவதற்கு அது ஆழமாய் பிரயோஜனப்படுகிறதா இருக்கிறது.
புதிதாக கிறிஸ்துவை வருபவர்கள் செய்ய வேண்டிய காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் வளர வேண்டியதும் கிறிஸ்துவிடம் வருவதற்காக எதை உதறிவிட்டு நாம் வந்தோமோ வந்த இடத்துல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எதுல இருந்து நாம் விடுபட்டு உதறி வெளியே வந்தோமோ மீண்டும் அதிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு நாம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஆனாலும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கனெக்ஷன் எப்பவும் ஒரு கால் அப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். எப்போதும் அதுல வந்து தங்களை பற்றி கொண்டே இருப்பார்கள். வெளியே இந்த சர்ச்சு பக்கம் வந்தா ஒண்ணு, வீட்டுல வந்தா வேற ஒண்ணு, இந்த பக்கம் வந்தா இவர்களோட பெரிசிலாட அல்லலியா போட்டுக்குவாங்க, அந்த பக்கம் போனா அவர்களோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லாதபடிக்கு அதுல இருந்து நம்ம விடுவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதல் பாகம் முதல் 17 அதிகாரங்கள் என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. எப்படி கடவுளை அணுக வேண்டும் என்று அது போதிக்கிறது. பலிகளான காணிக்கை மூலமாக அணுக வேண்டும். அது முதல் 7 அதிகாரங்கள். 8, 9, 10 அதிகாரங்களிலே ஆசாரியர்கள் மூலமாக மத்தியஸ்தத்தை பெற்று தேவனிடத்திலே வர வேண்டியது என்பதை நாம பார்க்க முடியும். அசுத்தத்திலிருந்து ஜனத்தை சுத்திகரிப்பது எப்படி, அதன் மூலமாக தேவனிடத்திலே வர வேண்டும் என்பதை 11-15 முடியவும், ஜனத்தின் சுத்திகரிப்பும் தேவனுடனான ஐக்கியமும் மூலமாக என்பதை 16-17 அதிகாரங்களும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. பாவத்தின் நிமித்தம் பரிசுத்தமான தேவன் வாழ்க்கையின் விலை உயர்ந்த பரிசை கோருகிறார் என்பதை இரத்த பலிகளை செலுத்தும் அந்த வழிபாட்டவர்களுக்கு அது நினைப்பூட்டுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அதைத்தான் நான் விளக்கி சொன்னேன். எவ்வளவு ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருளை, மாற்று பொருளை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை இப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வருபவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். குற்றமற்ற விலங்கின் இரத்த பலி குற்றவாளியின் உயிருக்கு மாற்றாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, கொஞ்சம் குறைந்த பலி இரத்த பலி செலுத்தப்படுகிறது என்ற அந்த அர்த்தம் என்ன என்று சொன்னால், எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தின்படி ஏறக்குறைய அனைத்தும் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு போர்க்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். பாவ நிவிருத்தி என்பது இரத்தத்தினாலே 100% என்று சொல்லப்படவில்லை. எபிரேயர் 9:22 வாசிங்க. நியாய பிரமாணத்தின்படி எல்லா இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும் சொல்லல, என்ன சொல்லிருக்கு, கொஞ்சம் குறைய அப்படின்னா மேபி 99% அல்லது 99.9% ஏதோ ஒரு பெர்சன்டேஜ், அதாவது முழுமையை சொல்லப்படவில்லை. அங்க ஏதோ ஒரு அலவன்ஸை கொடுக்கிறார், ஒரு சின்ன அலவன்ஸை ஒதுக்கி விட்டு பாக்கி அத்தனையும் இரத்தத்தாலே சுத்திகரிக்கப்படும் அப்படின்னா அதுல என்ன, அப்ப ஏன் கொஞ்சம் குறைய, அதை நாம புரிந்து கொள்ளணும். லேவியராகும் 5:11 வாசிங்க. இரண்டு காலத்தில் புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எவ்வா அளவான மெல்லிய மாவிலே கத்தி ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக, அது பாவ நிவாரண வழியாக இருப்பதால் அதன் மேல் எண்ணெய் பார்க்காமலும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவர்த்தி இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா எபிரேயர் 9:22 என்ன சொல்றாரு, கொஞ்சம் குறைய அப்படின்னு ஒரு போர்ஷனை ஒதுக்கி வைத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், ஒரு காளையோ ஒரு ஆட்டுக்குட்டியையோ கொண்டு வர முடியாத அளவுக்கு மரியாதை ஏழையா இருந்தாங்க, அவங்க புறா கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த காலத்துல கூட ஒரு புறாவையோ ஒரு சிட்டுக்குருவியோ வாங்க முடியாத அளவுக்கும் ஏழைகள் இருக்காங்க.
ஒரு புறா குஞ்சு எவ்வளவு ஒரு 5 ரூபா வருமா ஒரு 10 ரூபா வரும் 10 ரூபா கையில இல்ல அவன் பிச்சை எடுத்துட்டு 1 ரூபாயோ 50 காசோ 10 காசோ ஒரு டீ கொடுப்பாங்க காசு கொடுக்க முடியாது டீ வாங்கிக்கணும் அப்போ கையில பாவ நிவாரணம் நான் பாவம் செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சுட்டேன் பாவம் செய்யறதுக்கு காசு வேண்டாம் கோபத்துல பக்கத்துல இருந்தாலும் கொலை பண்ணிட்டான் இப்ப அவனுக்கு பாவ நிவாரண பலி எடுக்கணும் நான் குற்றப்பட்டிருக்கேன் நான் குற்றப்படுத்திட்டேன் என்னோட மனசு குற்றமா இருக்கு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நியாயப்பிரமாணம் நான் வந்து இஸ்ரவேலன் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனா என் கையில காசு இல்ல எப்படி நான் பாவ நிவாரண பலி எடுக்கிறது எனக்கு ஒரு புறா கூட வாங்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷன் சாப்பிடாம இருக்க மாட்டான் நிச்சயமா சாப்பிடுவான் இப்ப சொல்றாரு அந்த மெல்லிய மாவுல கொண்டு வந்து நீ கொண்டு வந்து அதையாவது நீ பாவ நிவாரண பலியா நீ செலுத்திக் கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் ரத்தம் அல்ல உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது ரத்தத்தின் மூலமாக தேவன் மன்னிக்கிறார் அப்போ உனக்கு பாவ மன்னிப்பு என்பதுதான் அவசியம் எப்படியாவது உனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நீ என் பக்கத்துல வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம் எனக்கு புற வாங்க முடியல அதனால எனக்கு பாவம் கிடைக்க பாவ நிவர்த்தி கிடைக்கல பாவ மன்னிப்பு கிடைக்கலன்னு ஒருவனும் சொல்ல முடியாது நீ மனம் துக்கப்பட்டு மனம் திரும்பி ஐயோ மனம் கசந்து என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டும் என்று கேட்டு மாவையாகிலும் நீ கொண்டு வந்து பாவ மன்னிப்பை பெற்று நீ என்னோடு உறவு ஆட வேண்டும் என்று தேவன் விரும்புகிற அந்த ஏற்பாடு தான் கொஞ்சம் குறைய என்று சொல்கிறார் நீ முழுமையான ஏழையா இருக்கிற உன்னால ஒரு பைசா கூட உன்னை கொண்டு வர முடியல ஆனாலும் நான் குத்தப்பட்டுட்டேன் என்னுடைய பாவம் நிவர்த்தி வேணும்னு சொல்லி நினைத்தாயனா மாவை கூட நீ கொண்டு வந்து பாவ நிவர்த்தி பெற்றுக்கொள் என்கிற ஒரு ஏற்பாடு அந்த கரிசனையான தேவன் எந்த ஒரு லெவலில் ஒரு பிச்சையை எடுக்கக்கூடிய லெவலில் இருந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கும் பாவ நிவர்த்தியை ஏற்பாடு செய்ததுதான் அந்த கொஞ்சம் குறைய என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப பாவ மன்னிப்பிற்கு என்று மகா பிரதான இயேசு கிறிஸ்துவானவரு பாவம் இல்லாதவரு ரத்தத்தை சிந்தி நமக்காக இலவசமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நீ மாவும் கொண்டு வர வேண்டாம் ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டாம் காளையும் கொண்டு வர வேண்டாம் புறா குஞ்சை கொண்டு வர வேண்டாம் ஒத்த பைசா காணிக்க நீ போட வேண்டாம் இலவசமா தண்ணியில முக்கிட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு கூட அந்த பாவ நிவாரணமான ஞானஸ்நானத்தை எடுப்பதற்கு கூட இன்றைக்கு மனிதர்கள் இவ்வளவு முரட்டாட்டம் பிடித்தவர்களாயிருந்தால் தேவன் என்ன செய்வார் பேர்பட்ட ஒரு தேவன் கோபப்பட மாட்டாரோ இலவசமா கொடுக்குற நீ மாவைதான் அவங்களுக்கு மாவை கொண்டு வர சொன்னார் நமக்கு மாவு கூட இல்லை நீ ஃப்ரீயா வா ஃப்ரீயா முக்கிட்டு போ அதுக்கு கூட கீழ்படிவதற்கு அந்த ஞானஸ்நானத்திற்கு கீழ்படிவதற்கு கூட மனசு இல்லை என்று சொன்னால் எப்படி உன் தேவனை உன்னை ஆசீர்வதிக்கணும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் உனக்கு சுகம் கொடுக்கணும் உனக்கு கையின் பிரயாச ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே 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 சோத்திரம் சோத்திரம் சொல்லி வாழ்க்கை முழுக்க வந்து ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் தேவனுடைய தீர்மானம் எவ்வளவு பெரிய ஒரு தீர்மானத்தை பார்க்கணும் சரி நான் கிளாஸ் வேகமா கொண்டு போறேன் இரண்டாவது பாகம் லேவி ராகமத்திலே அந்த 10 அதிகாரங்கள் இரண்டாம் பாகம் பரிசுத்தப்படுத்துதலை குறித்து சொல்கிறார் இஸ்ரவேலர்கள் ஒரு பரிசுத்த கடவுளுக்கு சேவை செய்கிறார்கள் அவர்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் அவர்களிடத்திலே நிபந்தனை கோருகிறதை நாம் பார்க்க முடியும் பரிசுத்தமாக பரிசுத்தம் என்றால் ஒதுக்கப்படுதல் என்பதை பிரித்தெடுக்கப்படுதல் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இஸ்ரவேலர்கள் கடவுளுக்காக மற்ற ஜனங்களிலிருந்து தாங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டியது அவசியம் லேவியராகவும் புத்தகத்திலே பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தை பரிசுத்தம் பற்றிய கருத்து 87 முறை தோன்றுகிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன் சில நேரங்களிலே சடங்குகளின் பரிசுத்தத்தை அவசியத்தை குறித்து சொல்கிறது சில நேரங்களிலே தார்மீக வாழ்க்கை அதாவது மாரல் பியூரிட்டியை குறித்து அது சொல்லுகிறதா இந்த புத்தகம் இந்த 10 அதிகாரங்களை பார்க்கிறோம் இந்த பரிசுத்தப்படுத்தல் கீழ்காணும் வகையிலே அது நீட்டிக்கப்படுகிறது எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆசாரியத்துவத்தையும் அவர்கள் ஏறெடுக்கப்படும் தொழுகையை குறித்தும் காணொலியிலே அவர்கள் போகும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஏறெடுக்கிற பொருத்தனையை குறித்தும் இந்த இரண்டாவது பகுதி சொல்லுகிறது நான் அதை கொஞ்சம் விரிவா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் 18, 19, 20 அதிகாரங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிறது 21, 22 ஆசாரியத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது 23, 24 அதிகாரங்கள் அவர்களுடைய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது
25-26 அதிகாரங்கள் இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்கு உள்ளே போனதுக்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. 27 அதிகாரம் இந்த ஜனங்கள் தேவனோடு செய்து கொள்ளுகிற பொருத்தனையை குறித்து அந்த உடன்படிக்கை குறித்து அது சொல்லுகிறதா இருக்கிறது. மக்களை கடவுளிடம் இருந்து பிரிக்கும் அசுத்தத்தை அகற்றுவது அவசியம். இதனாலே அவர்கள் தங்கள் மீட்பரோடு தேவனோடு ஐக்கியத்தோடு நடக்க முடியும் என்பது இது வெளிப்படுத்துகிறது. இப்ப சில பட்டியல்களை நான் வாசிக்க பிரியப்படுகிறேன். இதுதான் நமக்கு இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு லேவியர் ஆகமத்திலிருந்து எதை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பது அவசியம். குற்றங்களுக்கான தண்டனை பட்டியல், கொலை, ஆள் கடத்தல், அஜாக்கிரதையால் மரணம், பெற்றோரை அடிப்பது, சபிப்பது, விக்கிரக ஆராதனை, சூனியம், கள்ள தீர்க்க தரிசனம், தூஷணம், நிந்தனை, பழி சொல்லுதல், ஓய்வு நாளை அவமதித்தல், விபச்சாரம், கற்பழிப்பு, திருமணத்திற்கு முந்தைய ஒழுக்கக்கேடு, பாலியல் முறைகேடு, மிருகத்தோடு புணர்தல், முறையற்ற திருமணம் என்று சொல்லி 15 வகை குற்றங்களை பட்டியலிட்டு முன்னதாக அதை வைத்திருக்கிறேன். பிரிண்ட் எடுத்து இதை வேதாம வகுப்பை எடுத்துக் கொள்கிறவர்கள் இதை நீங்கள் விவரமாக உங்களுக்கு பிரயோஜனப்படும் என்று இதை நான் பட்டியலிட்டு காண்பித்திருக்கிறேன். முதல் 4 அந்த 10 கட்டளைகளிலே முதல் 4 கட்டளைகள் எப்படி இருக்கிறது, மீதம் உள்ள 6 கட்டளைகள் எப்படி இருக்கிறது என்பதை உங்கள் முன்னதாக திரையிட்டு வைத்திருக்கிறேன். அதாவது மொத்தம் 10 பிரதான கட்டளைகளிலே 2 கட்டளைகள் பாசிட்டிவாக, 2 கட்டளைகள் நேர்மறையாகவும், 8 கட்டளைகள் எதிர்மறையாகவும் கொடுக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால், செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், அப்படி செய்யாத, இப்படி செய்யாத என்று சொல்லப்படுகிற 8 கட்டளைகளையும், செய் என்று 2 கட்டளைகளும், இப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று 4 கட்டளையும், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று 5 கட்டளையும் நேர்மறையான பாசிட்டிவ் கட்டளைகள். பாக்கி 8 கட்டளைகளும் செய்யாதே 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 என்கிற கட்டளைகளாக பிரிக்கப்படுகிறது. இப்போ முதல் 4 கட்டளைகள் தேவனை நோக்கியும் மீதம் உள்ள 6 கட்டளைகள் மனிதனை நோக்கியும் பிரிக்கப்படுகிறது. 3 வகையை உங்களுக்கு இதை பிரித்திருக்கிறேன். 10 கட்டளைகளிலே முதல் 4 கட்டளைகள் தேவனை நோக்கியும் மீதம் உள்ள 6 கட்டளைகள் சக மனிதனை நோக்கியும் இருக்கக்கூடிய கட்டளைகள். இதிலே செய்யக்கூடாது என்கிற 8 கட்டளைகளும் செய்ய வேண்டும் என்கிற 2 கட்டளையுமாக 2 பிரிவாக இந்த 10 கட்டளைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்போ இந்த 10 கட்டளைகளை இயேசு கிறிஸ்து 2 பிரதான கட்டளைகளாக சுருக்கி போட்டார். முதல் 4 கட்டளைகளை 1 கட்டளையாகவும் மீதம் உள்ள 6 கட்டளைகளை 2 கட்டளையுமாக அவர் பிரிக்கிறார். 10 கட்டளைகளை நான் என்ன சொன்னேன், முதல் 4 கட்டளைகள் தேவனோடு உள்ள உறவு. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார் மார்க் 12 அதிகாரம் 20-30 வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக என்பது பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு ஒப்பாக இருக்கிற 2 கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளிலும் பெரிய பிரதான கற்பனை, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரு. அப்போ முதல் 4 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் சொன்னதை முதலாவது பிரதான கற்பனையாகவும், மீதம் உள்ள 6 கற்பனைகளை மனிதனோடு ஒப்பிட்டு சக கற்பனையாய் சொல்லப்பட்டதை 2 கற்பனையாகவும், 2 கற்பனையாக அவர் சுருக்கினதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ கட்டளைகள் 2 கல்லில் எழுதப்பட்டவை, தேவனுடைய விரலாலே எழுதப்பட்டவை. பலகைகள் கல் கற்பலகைகளிலே ஒவ்வொரு கற்பலையிலும் 2 புறமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கல்லை கொண்டு வர்றாரு. முன்னாடி பின்னாடி எழுதப்பட்டதாக அது இருந்தது என்று பார்க்கிறோம். மோசே முதல் பலகையை உடைத்த பின்பு 2 பலகையையும் தேவனே எழுதி கொடுத்தார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதுல சிலருக்கு டவுட் இருக்கும், இந்த வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இதை குறித்து நம்முடைய வேதாம கேள்வி பதிலிலே மிக தெளிவாகவும் விளக்கி சொல்லியிருக்கிறேன். இதை நம்ம வாசிக்க வேணா, டைம் ஆயிடுச்சு. யாத்ராமும் 32:19 34:18 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல எழுதி கொடுத்த கற்பலகைகளை மோசே கீழே கொண்டு வரும் பொழுது கோபத்தில் உடைத்து போடுகிறார். மீண்டும் இரண்டாவது முறையும் கொடுக்கப்பட்டதும் மோசே ஆலேயே எழுதப்பட்டது அல்ல, அது தேவனாலே எழுதப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நூற்றாண்டுகளாக இந்த கற்பலகைகள் உடன்படிக்கை பேழைக்குள் வைக்கப்பட்டிருந்தது. சரி, இப்போ இந்த தகன பலிகள், லேவிய ராகமத்தில் சொல்லப்பட்ட பலிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் இந்த முழு புத்தகத்திற்கும் அவசியமான கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தகன பலி லேவிய ராகமம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? பாவங்களுக்கான நிவாரணம். இதை எப்படி இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்றால், கிறிஸ்துவின் மரணம் முழுமையான பலியாக இருக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். அடுத்து 2வது அதிகாரத்திலே லேவிய ராகமத்தில் போஜன பலியை குறித்து நாம பார்க்கிறோம். வழிபாட்டிலே கடவுளுக்கு மரியாதை மற்றும் கனத்தை காண்பிக்க வேண்டிய ஒரு பலியாக இது இருக்கிறது. இதை எப்படி கிறிஸ்து நிறைவேற்றுகிறார் என்றால், பரிபூர்ண மனிதராக தன்னை பிதாவுக்கும் உலகிற்கும் கொடுத்து தன் ஆர்வமாக ஒரு போஜன பலியாக தன்னையே முழுவதுமாய் அவர் ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம். மூன்றாவது சமாதான பலியாக லேவிய ராகமம் 3வது அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நோக்கத்தில் இது கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவிலே கிறிஸ்து மட்டுமே தேவனோடு ஐக்கியப்படுவதற்கான ஒரே வழி என்று ஒரே பலியாக கிறிஸ்துவே அவர் சமாதான பலியாக அவர் கொடுக்கப்பட்டார் என்பதை நாம பார்க்கிறோம். இப்போ இஸ்ரவேலர்களுக்கு பாவ நிவாரண பலியாக 4வது அதிகாரம் லேவிய ராகமத்தில் சொல்லப்படுகிற அசுத்தத்தையும் பாவம் செய்ததற்கான ஈடாக செலுத்தப்படுகிற காரியத்தை கிறிஸ்துவின் மரணம் தேவனோடு நம்முடைய உறவை மீட்டெடுக்கிற ஒரு பிரதானமான பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து அதை ஏறெடுத்தார் என்பதை நாம பார்க்கிறோம். குற்ற நிவாரண பலியாக லேவிய ராகமம் 5வது அதிகாரத்தில் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதை தேவனுக்கும் ஜனத்துக்கும் எதிரான பாவங்களுக்கு ஈடாக தேவனுக்கு பலி செலுத்தி காயமடைந்த நபருக்கும் எப்படியாக ஈடு செலுத்தப்பட்டதோ, கிறிஸ்துவின் மரணம் சகல கொடிய விளைவுகளையும் நீக்குகிறதான ஒரு குற்ற நிவாரண பலி. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு ஒப்பிட்டு வருவதற்கு எந்த தகன பலி, எந்த போஜன பலி, எந்த சமாதான பலி, எந்த பாவ நிவாரண பலி, எந்த குற்ற நிவாரண பலி அவசியப்பட்டதோ, ஐந்து பலியாகவும் கிறிஸ்து அவர் தகன பலியாக ஏறெடுக்கப்பட்டார், போஜன பலியாக ஏறெடுக்கப்பட்டார், சமாதான பலியாக ஏறெடுக்கப்பட்டார், பாவ நிவாரண பலியாக ஏறெடுக்கப்பட்டார், குற்ற நிவாரண பலியாக ஏறெடுக்கப்பட்டார். நான் என்னுடைய நினைவில் இருக்கிறது இந்த ஐந்து பலியாகவும் பலியை குறித்து எப்படி கிறிஸ்து பலியானார் என்கிற ஒரு செய்தியை நான் எடுத்திருக்கிறேன் என்பது எனக்கு நினைவில் உண்டு. இந்த போன வாரத்திலே நம்ம யாத்ராமத்தை குறித்து பார்த்த பொழுது அந்த முச்செடியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த படத்தை கொண்டு வரவில்லை, அடுத்த வாரம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். முச்செடியை மோசே சந்தித்து, அதாவது தேவனை முச்செடியிலே சந்தித்த அந்த இடம், இப்பொழுது நீங்கள் திரையில பார்த்து கொண்டிருக்கிற இந்த சீனாய் மலையிலிருந்து கொஞ்சம் வலது பக்கம் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மலை, இதுல மண் ஒண்ணுமே கிடையாது, வெறும் மலை. இந்த மலைக்கு கொஞ்சம் வலது போறோம், அதாவது ஒரு 10 அடி வலது புறத்துலதான் இந்த இடம் இருக்கு. ஒரு 10-15 அடியில தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல அந்த மலைக்கு மேலே ஒரு பில்டிங்கை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த பில்டிங்ல இந்த செடிகள் காண்பிக்கப்படுகிறது. நாம நினைக்கிற மாதிரி முள் செடி இல்லை, யாத்ராமத்துல முச்செடின்னு தான் போட்டிருக்கோம். இந்த செடி தான் தேவன் மோசையோடு பேசின செடி என்று அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள். அது உண்மையோ பொய்யோ என்று நமக்கு தெரியாது. 4000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செடி, ஆனா அந்த இடத்துல வேற எந்த செடியுமே கிடையாது. இவ்வளவு அந்த மலை பாருங்க, எப்படிப்பட்ட மலை, மண்ணு கிடையாது, ஃபுல் கல்லு, முழுமையான கல்லு தான். அந்த கல்லுல இந்த செடி மாத்திரம்தான் அங்க இருக்கு. அதை அவர்கள்
இது வந்து இந்த செடியில தான் தேவன் மோசையோடு பேசினார் என்று வைத்திருக்கிறார்கள். அது பெரிய கொடியா வளர்ந்திருக்கு. 4,500 வருஷமா அந்த கொடி அங்கதான் இருக்குதா அல்ல இந்த கொடியில தான் தேவன் பேசினாரோ நமக்கு தெரியாது. ஆனா டூரிசம் சுற்றுலாவில போகும் பொழுது தேவன் பேசின மோசையோடு பேசின இடம் இந்த செடி அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. அது உங்களுடைய தகவலுக்காக நான் கொண்டு வருகிறேன். உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா முட்செடி இல்லை என்பது அதுல தீர்க்கமா நம்ம பார்க்க முடியும். போன வாரம் கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு நிறைய படங்களை நம்ம காண்பித்தோம். அந்த இடங்கள் எல்லாம் எப்படி அவங்க கடந்து வந்தாங்க, செவந்த சமுத்திரம் எப்படி அவங்க அந்த மாறாவின் தண்ணீர் அந்த கிணறு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த படத்தை நான் கொண்டு வர மறந்துட்டேன். அதனால இந்த படத்தை உங்களுக்கு முன்னதா இப்பொழுது நான் கொண்டு வருகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்திலே எண்ணாகும் புத்தகத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நான் செவிப்போம்.